வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதுனால புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதி உங்கள் பிறந்த நட்சத்திரமா, பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது வடக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் கோயிலில் போய் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது பிரார்த்தனை பண்ணுங்க பிடிச்ச சாமிக்கு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு. காலை 7:29 எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை, இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், மிக பிரமாதம், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜெயிப்பு, உங்களுடைய துணிச்சல், வேகம், வெற்றி அடையும், நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 8, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை மஞ்சள். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 4, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் சிவப்பு மஞ்சள். மிதுனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில், வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு, கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், அது ஜெயிக்குது, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும், ரொம்ப ரொம்ப பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களுடைய மனோதிடம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் வசுதா தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்று. வசுதா தேவி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, பேச்சினால் வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. அனுகூலமான எண் 3, 4, திசை வடக்கு, தெற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். வீண் செலவில்லை, நிம்மதி இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும், நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, கலகிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம், கலகிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி இருக்கு, உள் பயம் கிடையாது, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 8, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம், கலகிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் மஞ்சள் சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானம், தேவையற்ற வம்பு வரும். கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, புஷ்கரமே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், அனுகூலமான எண் 4, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் சரஸ்வதியே போற்றி, சரஸ்வதியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம் எல்லா விஷயத்திலையும்.
அனுகூலமான எண் 4-6 திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்காரர்களே பிரமாதமான நாளாக ஆரம்பிச்சு பிரச்சனையான நாளாக முடியும். எனவே கவனம், கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப அன்னை மகாலட்சுமியோ சிவபெருமானையோ நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். இன்னைக்கு உங்களுக்கு 4-6 திசை வடக்கு மேற்கு நிறம் சிவப்பு வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:29. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே தனுசா இருந்தாலோ, அல்லது ரெண்டு பேர் ராசியும் மீனமா இருந்தாலோ, தனுசு ரிஷபமா இருந்தாலோ, அல்லது மீனம் துலாமா இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடும். வடக்கு பார்த்த வாசல்ல வீடு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு சரியா இருக்கும், ஆனால் மகர ராசிக்கு நல்லா இருக்காது, மீன ராசிக்கு நல்லா இருக்காது. எனவே ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு செய்யுங்க. குடும்ப தலைவரோட ராசி எதுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.